தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இரண்டாவது வாரமாக மாநிலம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. இதனால் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. கடைகள் மூடப்பட்டிருந்தன. இது குறித்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் முழு ஊரடங்கையொட்டி வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வராததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கும் வார நாட்களில் இரவு நேர ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாடுகளை தமிழக அரசு நீட்டித்த நிலையில் இரண்டாவது வாரமாக இன்றும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. பேருந்து மெட்ரோ ரயில் போன்ற பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வீடுகளை விட்டு வெளியே வருமாறும் தேவையில்லாமல் சுற்ற வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அதிகரித்து ரயில் மற்றும் விமான போக்குவரத்து வழக்கம் போல் இயங்கி வருகிறது. உணவகங்களில் பார்சல் சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக அவர்களது வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகர மக்களும் ஊரடங்குக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதை நகரங்களின் பல்வேறு இடங்களுக்கு சென்ற எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா மேம்பாலம், எல்ஐசி, எழும்பூர், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. அதே நேரத்தில் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்பவர்களை உரிய அனுமதி பெற்றுள்ளனரா என்பதை காவல்துறையினர் தீவிர பரிசோதனைக்கு பின்பு அனுமதிக்கப்படுவதையும் அனுமதி இல்லாதவர்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படுவதையும் காண முடிகிறது. வழக்கம்போல் மருத்துவமனைகள், பெட்ரோல் பங்குகள் இயங்குவதை காண முடிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கர்நாடக மாநில எல்லையில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் இரு மாநில போலீசாரும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து வரும் அத்தியாவசிய வாகனங்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து தெளிக்கப்பட்ட பின் அனுமதி அளிக்கப்பட்டது. உரிய அனுமதியின்றி வரும் வாகனங்கள் மீண்டும் திருப்பிவிடப்பட்டன. தமிழகம் கர்நாடக மாநிலங்களில் ஒரே நாளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்ததால் இரு மாநிலங்களுக்கு இடையிலான தேசிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்தின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. முழு ஊரடங்கு காரணமாக ஆன்மீக நகரமான திருவண்ணாமலை பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மாவட்ட காவல்துறை சார்பில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வெளியூரில் இருந்து வரும் வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து வெளியே வந்த பொதுமக்களை காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் 1100 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம், உத்தரமேரூர், வாலஜாபாத், உரகடம், ஸ்ரீபெரும்புதூர் என மாவட்டம் முழுவதும் தடுப்புகளை அமைத்து சோதனையில் ஈடுபட்டனர். தேவையின்றி வெளியே வந்தவர்களிடமிருந்து 200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. முக்கிய சுற்றுலா தலமான வேலூர் கோட்டை சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. காணும் பொங்கலையொட்டி கோட்டைக்கு எதிரே உள்ள பூங்காவில் காணும் பொங்கலை கொண்டாடுவார்கள். ஜலகண்டேஸ்வரர் கோவிலிலும் வழிபாடு செய்வார்கள். ஆனால் ஊரடங்கு காரணமாக இந்த இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. கோவையில் 45 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 700 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். திருச்சி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, அவிநாசி சாலை, பொள்ளாச்சி சாலைகளில் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்பட்டது. முக்கிய கடை வீதிகளான உக்கடம், ரங்கே கவுண்டர் வீதி, டவுன்ஹால், காந்திபுரம், சிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தன.